Hi, welcome back. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.8ல இருக்கிற 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 3, 6, 12 until 1, 5, 3, 6 இது வரைக்கும் இருக்கிற ஜாமெட்ரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் தி ஜாமெட்ரிக் சீரீஸ், இதோட சம் கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், என்னென்னா எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ நமக்கு ஜென்ரலாக வந்து என்ன தெரியும், ஜாமெட்ரிக் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும், ஏஆர் ஸ்கொயர் அன்டில் ஏஆர் என் மைனஸ் 1, கரெக்டாக. ஸோ நான் இதை வந்து அதுக்கு கீழே எழுதிக்கிறேன். ஸோ 3 வந்து ஏ, 6 வந்து ஏஆர், 12 வந்து ஏஆர் ஸ்கொயர் அன்டில் ஏஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் 1, கரெக்டாக. இதுதான் வந்து இதோட ஜாமெட்ரிக் சீரீஸு. இதில் இப்போது நம்ம எஸ் ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு என்னென்ன தெரியும், ஏ தெரியும், தட் இஸ் 3, ஆர் தெரியும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் எலிமெண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தட் இஸ் ஏஆர் டிவைடட் பை ஏ பண்ணால் ஆர் கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்ன்றது செகண்ட் எலிமெண்ட்டு, தட் இஸ் 6, ஏங்கிறது 3, தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, நமக்கு ஏ வந்து 3 ஆல்ரெடி தெரியும். ஸோ ஏன் ஆர் நமக்கு தெரியும். இதில் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா என்ன, இதில் என்ன நமக்கு தெரியாது. ஸோ இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா 1, 5, 3, 6, இது எத்தனாவது எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டு தி பவர் ஆஃப் என் மைனஸ் 1. நான் இங்கே எழுதிக்கிறேன், டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டு தி பவர் ஆஃப் என் மைனஸ் 1. இதில் ஏ தெரியும், ஆர் தெரியும், என் இன்னமும் தெரியாது நமக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியும், டி ஆஃப் என் வந்து என்னன்னு தெரியும், 1, 5, 3, 6 தெரியும். அதுதான் வந்து லாஸ்ட் எலிமெண்ட், அத்தனாவது எலிமெண்ட் என்னன்றதை மட்டும் என் மட்டும் கண்டுபிடிச்சா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ நான் என்ன எழுதிக்க போகிறேன், டி ஆஃப் என்னுக்கு பதிலாக 1, 5, 3, 6 இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 3, ஆறுங்கிறது 2 டு தி பவர் ஆஃப் என் மைனஸ் 1, கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 கீழே எடுத்துகிட்டு வரேன், தட் இஸ் 1, 5, 3, 6 வரப்போ கீழே வந்துடும், ஜஸ் ஈக்குவல் டு 2 டு தி பவர் ஆஃப் என் மைனஸ் 1. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 5, 1, 2. ஸோ 2 டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5, 1, 2, சரியா. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், 5, 1, 2. அதை வந்து 2 டிவைட் பண்ணோன்னா 256, திரும்ப 2 டிவைட் பண்ணால் 128, மறுபடியும் 2 பண்ணோன்னா 64, திரும்ப 2 பண்ணால் 32, தென் 16, 8, 4, 2. இதில் எத்தனை 2 இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 2 to the power of 9, கரெக்டாக. ஸோ 2 to the power of 9 தான் வந்து 512, தட் இஸ் 2 to the power of n minus 1. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா பவர் வந்து ஈக்குவல், தட் மீன்ஸ் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9, n இஸ் ஈக்குவல் டு 10, சரியா. ஸோ இப்போது n வந்து 10 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இப்போ s ஆஃப் n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ s ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டு தி பவர் ஆஃப் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஆனால் ஏ வந்து 3, ஆர் வந்து 2, என் வந்து 10, மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் வந்து 2 மைனஸ் 1. நமக்கு இதில் என்ன தெரியும், 2 power 9 வந்து 512 தெரியும். ஸோ இதை வந்து திரும்ப 2 மல்டிப்ளை பண்ணால் 2 power 10 கிடச்சிரும், தட் இஸ் 1024, சரியா. ஸோ 3 multiplied by 1024 minus 1, கீழே டினாமினேட்டரில் 2 minus 1 1 ஆகிடும், தட் இஸ் ஓகே. ஸோ 3 multiplied by
1023, which is equal to 3069. சரியா, இதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.